Grade la pathina grade and mattumna nalla friendly character lab oduve idu romba amma idu romba friendly character namu palagum normal la paakradhum crafting la paakradhum different irukku romba ella dogum ella na arrange panni thara mudiyuma ella turn pannum anga dog yarakum enala control pannave mudiyala en dog irundhuchu appadina na control panna mudiyala appadi thani thambi mari idu idhilla na irukka maata na illana idu irukadu tattoo la potu vechu adhula kuda na kaapathirukudu or paambu veetukku varumbod kuda and paambu kitta poradi na kaapathirukudu interest vara aarambichudhu இது உயிரை கொடுத்து நம்ம உயிரை காப்பாத்தும் போது ரொம்ப ஃப்ரெண்ட்லி எல்லாம் ஃபீமேலுக்கு பொறுத்த வரையும் மேல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரேசிவ்ங்க ரொம்ப விரும்புகிற ஒரே டாக் இது மட்டும் தான் லேப் மட்டும் தான் நல்லா ஃப்ரெண்ட்லி டாக் இதுங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப க்ளோஸாக பழகுற டாக் இது ஈரா ஐ லவ் யூ உங்க அப்பா அங்க போ 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 உங்க அப்பா குப்புறான் பாரு அப்பா குப்புறான் பாரு How's the mic friend? Hey, what's up guys? Welcome back another awesome video. So guys, nama channel la pathina pets video, furniture video, lifestyle video, food la indha ella video mum nalla or good content la potirukom. Neenga nama channel ku ipo da first time visit pandringna போய் அந்த வீடியோலாம் எப்படி இருக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோலாம் ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு அப்புறம் வீடியோ போடுறதுக்கு உங்க சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே தேவை மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தந்துருங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டாக் சேனல் போயிடு அவங்க என்னென்ன டாக்ஸ்லாம் வெச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன பிரைஸ்க்கு வந்து அவங்க சேல் பண்றாங்க அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்படி வந்து மெயின்டெய்ன் பண்றது அது ஃபுல்லா கவர் பண்ண போறோம் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க ஒரு பெட் லவரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜி நாய்ங்க வாலாம் ஜி சோ गाइस நம்ம வந்து டாக் சேனலுக்கு வந்து வந்தாச்சு bro உங்க நேம் bro என் நேம் அஜித் அஜித் நீங்க வந்து எப்படி bro உங்க டாக் சேனல் வந்து வைக்கணும் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலா அந்த டாக் வச்சிட்டு இருந்தோம் வீட்ல வச்சிட்டு இருக்கோம் டாக் மேல நம்ம இன்ட்ரஸ்ட் இருந்தது வீட்ல வச்சிங்க சரி அதை வச்சு எதுனா பண்ண முடியாது அப்படி பாக்கும்போது ஒன்னு ஷோ பண்ணனும் இல்ல இந்த மாதிரி பெட் ஷாப் மாதிரி ஆரம்பிக்கணும் இல்லனா இந்த மாதிரி கனல் மாதிரி வச்சுக்கலாம் அப்படினு ஒரு ஐடியால இருந்தோம் சரி கனலே நல்லா இருக்குன்னு தான் கனல் வச்சு சின்னதா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே போக போக கொஞ்சம் பரவாயில்ல வீட்ல எல்லாம் இது வந்து சொல்லல சரி நம்ம நல்லா கொஞ்சம் ஃபார்ம் நல்லா பெரிய பெருசாகலாம்னு நான் நாய்கிட்ட வச்சிட்டு இருக்கோம் மேல இன்னும் கொஞ்சம் நல்லா கேஜ் வச்சு கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ண ஆயிக்கலாம் இப்போ எத்தனை இயரா ப்ரோ வச்சிருக்கீங்க அந்த இது சேனல் இன்னும் ஒரு வருஷம் மேல ஒரு வருஷம் அந்த மாதிரி டிஃபரண்டா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டிலாம் பாத்தீங்க அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ப்ரீடிங் அந்த மாதிரி கேக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு நான் டாக் பொறுத்தவரையும் டாக்ல என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்றோம் டாக் ட்ரிம்மர் வீட்டுக்குள்ளே வச்ச மாதிரி ட்ரிம்மர் நெயில் கட் பண்றது அப்புறம் ஏர் ஃபால்ட் எல்லாமே கொஞ்சம் வீட்லயே கொஞ்சம் மெடிசன்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா க்ளோஸா இருக்கவங்கலாம் கொஞ்சம் வீட்லயே வச்சு எல்லாத்தையும் பண்றோம் நம்ம இந்த மாதிரி கனல் இது ஹாஸ்பிடல்ல போறதுக்கு மாதிரி வசதிலாம் இல்ல சரி கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு வீட்லயே வச்சு பண்ணலாம்னு வீட்லயே வச்சு பண்ண நடக்கு இப்போ அதுக்குலாம் வந்து பிரைஸ் இப்போ வெளியில இருந்து யாரா வந்தாங்கன்னா பிரைஸ் வந்து எவ்வளவு பிரைஸ் ஒண்ணுக்கு ஒன்னு சார்ஜ் பண்ணுவோம் அது கனல் நான் ஹாஸ்பிடல்ல ரேட்டோ நம்ம வீட்ல வச்சு பண்ணலாம் அந்த ஹாஸ்பிடல்ல கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்து அது கொஞ்சம் கம்மியா தான் இது பண்றீங்க ஆமா நல்லா க்ளோஸா இருக்கவங்கனா நம்ம கம்மியா தான் பண்ணி தரோம் இது பாத்தீங்கன்னா இது டேன் இது இது பிரீட் பென் டேன் இது வயசு இப்போ இதுக்கு என்ன வயசுனா ஒரு 6 மாச குட்டியில் எடுக்க ஆரம்பிச்சது நான் இப்போ இதுக்கு 10 மாச குட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் அது நம்ம இதில் ஒரிஜினல் இந்த கிராஸுக்கும் ஒரிஜினலுக்கும் பார்த்து வாங்குறது டிஃப்ரெண்ட்லாம் கொஞ்சம் சொல்கிறோம் நம்ம ஒரிஜினல் பார்க்க போனீங்கன்னா அது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்தா வாங்கணும் ஃபாதர் மதர் ஃபோட்டோ பார்த்து குட்டியில் எடுக்கணும் எடுத்து ஃபாதர் மாரி வருமா மதர் மாரி வருமானு கொஞ்சம் கெஸ் பண்ணி தான் எடுக்கணும் அது அது ஒரு ரீசன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்க ஃபுட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுத்து இந்த ராயல் கேனு பெடிகிரி அதெல்லாம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் இது போன் கிரீன்லாம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி நம்ம கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்கணும் டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் இருக்கும் நம்ம ஒரு 50% ஃபுட்டில் கொடுத்து இது கொஞ்சம் நல்லா ஜெனியாக வச்சுக்கணும் இதுக்கு சரி ஒரு 2 மணி நேரமாச்சு இது வாக்கிங் கூட்டிட்டு போய்ட்டு ஆகணும் ஒரு 2 ஹவர்ஸாக வாக் பண்ணாத நாலு காலம் நல்லா பவராக போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மெயின்டைன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெயின்டனா இல்லை நார்மலாக இருக்க டாக் மாதிரி தான் என்ன கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் அது நல்லா ஹெவியாக வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்க ரொம்ப ராயலான டாக் மாதிரி இருக்கு இது கொஞ்சம் எப்படி சொல்ல இது ப்ரீடே இந்த மாதிரி தான் இது இது மட்டும் கொஞ்சம் ப்ரீடே இந்த மாதிரி தான் இருக்கும் இது கிரேட் இதில் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கலர் கிட்ட இருக்கு அர்லிக்வீனு மெர்லியன் பிளாக்கு சொல்லிட்டே போகலாம் ஒரு 10 கலர் கிட்ட இருக்கும் இதில் மோஸ்ட்லி கஸ்டமர் வந்து எந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அர்லி தான் அர்லிக்வீன் இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா அர்லிக்வீன் மட்டும்தான் ரேட் அதிகம் இருக்குது நம்ம இங்கிலீஷ் மெரியில் வச்சுருக்கோம் இன்னும் டாக் இங்கிலீஷ் மெரியில் இருக்குது இது பிளாக்கு அர்லிக்வீன் தான் நம்ம கஸ்டமர் பார்த்தோன்னா விரும்புறது ஒரே டாக் அர்லிக்வீன் தான் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக்கு அப்புறம் ஃபானு அப்புறம் இங்கிலீஷ் மெரின்னு அந்தமாரி ஒரு டாக் ரேட்டு கம்மியாகும் இது கொஞ்சம் அர்லி தான் இருக்கிறதுல கொஞ்சம் மார்க்கெட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அர்லி மட்டும் ஆமாம், கலருக்கு ஏற்ற மாதிரி அப்பா அம்மா ஃபாதர் பார்த்து தான் எடுப்பாங்க, நார்மலாக எடுக்க மாட்டாங்க குட்டி. இப்போ நேரில் வந்தீங்கன்னா இது ஃபாதர் மதரை பார்த்துட்டு, இப்போ இதுவே வீட்டுக்கு வரும்போது ரெண்டு நான் டாக் பொறுத்தவரை ஃபஸ்ட் டீலில் விடவே கூடாது மீட்டிங், செகண்ட் டீலிங் மட்டும்தான் விடணும். அதுக்கே தெரியும் நம்ம ப்ளட்டு வரும் பேக்கில், ப்ளட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டீலில் ரத்தம் வரும்போது விட்டுறணும், அதை ரெண்டாவது ப்ளட்டில் வரும்போது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி மீட்டிங் வந்து 9 நாளுக்குள்ளேயே பண்ணிடணும். அது மீட்டிங் 9 நாளுக்குள்ளே பண்ணி ஃபஸ்ட்லேயே நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு ஒரு எப்போ மீட்டிங் விடலாம். ஒரு டாக்குக்கு ஒரு இது இருக்குது, அதை நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு அதை செக் பண்ணணும், இது 7 நாளில் உள்ளாமா 9 நாளில் உள்ளாமா செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இது மீட்டிங் தான் விடணும். இப்போ வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தா ஹீட்டில் என்ன என்னென்னலாம் அப்படி அஃபெக்ட் ஆகும். ஃபீமேலை பார்த்தோம்னா பிரச்சனையே கிடையாது, மேலுங்க தான் ஒரு ஒரு பொறுத்தவரை இப்போ நம்மளால் அடக்க முடியல பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்தமாரி ஆகும். மேலுங்களை பொறுத்தவரை தான் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஃபீமேல் பொறுத்தவரை எல்லாம் ஈஸி தான். நிறைய பேர் வந்து மேல் தான் வந்து எதனால மேல் வந்து வாங்குறாங்க, மெயின்டெனன்ஸ் கம்மி, மேல் வளர்க்குறது மெயின்டெனன்ஸ் கம்மி. ஃபீமேல் வளர்த்துக்குன்னா அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா குட்டி வீட்டிலே போட்டுருவாங்க, குட்டிக்கு என்ன பண்ணுறது, விற்க முடியாது, எதாவது டாகை எங்கே கொடுத்து விற்கிறதே தெரியாது, ரொம்ப அலைச்சல் அதிகம், அது ஈட்டு கொடுவாங்களா இல்லைன்னு எதுவுமே தெரியாது. அதனால மேல் ஃபீமேல் யாரும் விரும்ப மாட்டாங்க, மோஸ்ட்லி பிரீடர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே மேல் 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 தான் கேட்பாங்க. இப்போ வந்து ஆனால் லவ் அந்த அஃபெக்ஷன் வந்து காட்டுறது மேலா ஃபீமேல், இது நம்ம ஃபீமேல் மட்டும்தான் ரொம்ப நல்லா கொஞ்சம் ஓடமான பாசம் இருக்குது. மேலே கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ஃபீமேல் தான். மேல் ஒரு சில டைமில் ஓனரை அட்டாக் பண்ணலாம், அட்டாக் பண்ணேன். ஆனால் கிரேடன் பொறுத்தவரையும் ஒன்றும் கிடையாது, ராட்டு பொறுத்த மட்டும் தான் ரொம்ப ரஃப்டாக இருக்குது. கிரேடன் வந்து ரொம்ப ஜெய்ஜென்டிக்காக இருக்கிறதுனால ரொம்ப அக்ரெசிவான டாக் அந்த மாதிரிலாம் அதே இல்லை. இது இருக்கிறதுலே பிரீடில் பார்த்தீங்கன்னா கிரேடன் மட்டும்தான் நல்லா ஃப்ரெண்ட்லி கேரக்டர். ஆமாம், இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர், நம்ம பழகும் பழகவே அதுக்கு தெரியும். இது பார்த்தோன்னா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் அதெல்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக் மொத்தமே. இப்போ வந்து ஃபுட்டுன்னு பார்த்தாக்கா வந்து நம்ம போடுறது தானே இல்லை ஃபுல்லாக ராயல் ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்புறம் இல்லை. இப்போ நான் பிரீடரை பொறுத்தவரையும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு தெரியாது, அதால் நம்ம ஃபஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் எல்லாத்தையும் வச்சு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எது வெஜ்ஜு சாப்பிடுதா நான்வெஜ் சாப்பிடுதா இல்லை கொஞ்சம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா ஒரு நம்மகிட்ட நல்லா க்ளோஸ் ஆகிட்டு டாக் நம்ம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து 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 பழங்க எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ரைஸ் சிக்கன் ரைஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் நல்லா பாடி நல்லா எல்ஜியாக இருக்குது, எல்லாத்துக்கும் சிக்கன் ரைஸ் மட்டும்தான். இந்த ரெட் ஜெர்மன்ஷிப்புக்கு மட்டும்தான் ஃபுட்டு மாத்திர மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் முடி கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அது மட்டும் தான் ஃபுட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்தமாதிரி டாகுக்கு டாபர் மேனுக்கு ராட்டுக்கு அதெல்லாம் அதுமாதிரி அவசியம் கிடையாது, நம்ம இந்த சிக்கன் ரைஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். காலைல பார்த்தீங்கன்னா காலைல வந்து நான் இது வச்சுருவேன், பெடிகிரி வச்சுருவேன். காலைல 2 கப்பு போட்டு பெடிகிரி வச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் போல் நான் இது சிக்கன் ரைஸ் கொடுத்துருவேன். எனக்கு அவ்வளோதான் மெயின்டெனன்ஸு. சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 கிலோ அந்தமாரி சிக்கன் பண்ணுறது இருக்குது. ஆமாம், ஒரே சேர்த்து ஒரு பெரிய குண்டால் வச்சு கொடுத்துருவோம். இதுக்கு வந்து நம்ம பார்க்க நிறைய பேர் வந்து மார்க்கெட் எல்லாம் போய் வாங்கும்போது நிறைய பேர் பார்த்து வாங்காமல் ஆசை ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியாமல் ஆசைப்பட்டு எனக்கு டாக் இது வாங்குறவங்க சில பேர் இருக்காங்க. டாக்லாம் நான் கொஞ்சம் பார்த்து பக்காவாக நம்ம வளர்த்துட்டு கிராஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், குட்டியில் குவாலிட்டி ப்ரீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை பார்த்து எடுக்கிறது பொறுத்தவரை குவாலிட்டி ப்ரீடுங்க 4 பேரும் நம்மள முடியல பட்சத்தில் விற்க முடியும். குவாலிட்டி ப்ரீடுங்க எடுத்தால் இப்போ நம்ம கிராஸ்லாம் எடுத்தால் அவங்ககிட்ட கொடுக்க முடியாது, சும்மா கொடுத்தா கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. என் வீட்டில் அவ்வளோ டாக் இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. இப்போ இதை பொறுத்தவரைங்கன்னா நான் குவாலிட்டியாக அது வளர்த்து வச்சுருக்கேன்னா இப்போ 4 மணி என்னால் முடியல மொட்டை எடுக்கிற மாரியாக இருக்கணும், இதுக்கு அழகாக விற்கலாம். சேல்ஸுன்னு போட்டாலே இதுக்கு நிறையா வரும், ஆனால் நான் சேல்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். இது கொஞ்சம் நம்ம மெயின்டைன் வேணும், ப்ரீடிங் பர்சனுக்கு வேணும்னு வச்சுட்டு இருக்கேன். அதை இப்போ நீங்களே பேப்பர்லாம் அது எல்லாமே நம்மளே ரெடி பண்ணலாம். இப்போ வந்து எப்படி இப்போ சென்னையில் மட்டும் இது பண்ணுறீங்களா இல்லை வெளியில் எல்லா இடத்துக்கும் ஸ்டேட்டு எல்லாத்துக்கும் போடுறோம். இப்போ நம்மளால் பப்பி நம்ம கேரளா பப்பி வேணும்னா அங்கேருந்து நம்ம ஆள் இருக்காங்க, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா வர வச்சிடலாம். பப்பியில் எந்த பப்பி வேணாலும் எடுத்துடலாம். இப்போ ஜேஸ் உங்களுக்கு கால் பண்ணி இதுமாதிரி எங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமா எல்லாத்தையும் நம்ம பார்த்து எடுத்து கொடுத்துடலாம். இதுவும் கிரேடன் தான். இது வந்து இங்கிலீஷ் மெரிலியன் வாங்குது கலரு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பிளாக் பார்த்தோம், இது ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மெரிலியன் வாங்குது கலரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து 1.5 வயசு ஆகுது. இதுக்கு இது இன்னும் கொஞ்சம் 2 வயசில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹைட் வளரும். அது இது நார்மல் ஹைட்டு தான். இது இன்னும் இதுக்கெலாம் இதுவே நார்மல் தான். இதுக்கு முழு ஹைட்டு வந்து 2 வயசு தான், 2 வயசில் தான் மாறுமே. இதுக்காக ஃபுல் ஹைட்டுமே இது நார்மலாக வளராது. இப்போது குட்டி தான், இது 1.5 மாதம் குட்டி தான். அது கொஞ்சம் 2 வயசு இருக்கும்போது தான் இதுக்கு ஹைட்டு. நம்ம கொடுக்குற ஃபுட்டு பொறுத்து தான் டாகுங்கெலாம் எவ்வளோ குயிக்காக பிச்சு வர்றது ஹைட்லாம் பொறுத்து. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வரையும் வருவான், இந்த கோட்டு அளவுக்கு அதுமாரி வரும். இப்போ நிற்கிறதுக்கும் ஒரு 2 வயசில் இவ்வளோ ஹைட்டு வரும். இது நம்ம தலை மட்டும்தான் நல்லா டாப்புக்கு ஹைட்டு வரும், நம்ம இடுப்பு ஹைட்டுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹைட்டு தான். நாய் கொஞ்சம் 2 வயசில் ஹைட்டு வரும். இது நம்ம கிராப்பிங் பண்ணியிருக்கணும். கிராப்பிங் பண்ணுறோம். இந்தமாதிரி டாக்லாம் கிராப்பிங் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா லுக்காக ஜெயிச்சிட்டிங் லுக்காக தெரியுமே. இப்போ நம்ம நார்மலாக பார்க்குறதுக்கும் கிராப்பிங்கில் பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்தமாதிரி டாக்லாம் கிராப்பிங் பண்ணுவாங்க, டாபர்மேன் கிராப்பிங் பண்ணுவாங்க, இந்த பாக்ஸரு அந்த மாதிரி டாக்லாம் கிராப்பிங் பண்ணி வச்சுட்டுருக்கோம். லுக்குக்காக மட்டும்தான். இது நம்ம நார்மலாலாம் நிற்கிறதுலாம் இல்லை கிராப்பிங். சில நாட்டு நாயங்களுக்கு வேணால் நார்மலாக நிற்கிறது, தவிர நம்ம வீட்டு நாயங்களுக்குலாம் நம்ம கிராப்பிங் பண்ணி தான். இந்த ராட்டுக்கெல்லாம் கிராப்பிங் பண்ணாலும் வேஸ்ட்டு. அதுமாதிரி சில பேர் வந்து ராட்டோட வாழை கட் பண்ணிடுறாங்க. ராட்டோட வால் இருந்தால் தான் லுக்கு. அதுக்கு எது அதை கட் பண்ணோன்னா இந்த டாபர்மேனு பாக்ஸர் நாய்க்கு மட்டும்தான் வாழை கட் பண்ணணும். இப்போ நான் சும்மாவே வாழை கட் பண்ணி நல்லாயிருக்கும்னு கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் வேஸ்ட்டு. ஒரு சில நாய்களுக்கு ஒன்று எது நல்லாயிருக்கும் அது மட்டும்தான் லுக்கு கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் நல்லா எஃபெக்ட்லாம் கொடுக்கக்கூடாது. நார்மலாக டாக் பொறுத்தவரைக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பெஸ்ட்டு. நம்ம வாக்கிங் கூட்டின்னு போனோம், நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா பக்கத்தில் தான் இருக்கும், லாங்லாம் போகாது. நல்லா கொஞ்சம் நல்லா விளாட நாய்க்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணி இந்தமாரி கிட்ட போய் நிற்கிறது வச்சாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங்லாம் நீங்கள் நம்மளுக்கு அந்த அவசியம் இல்லை, ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்ற அவசியம். நம்ம பட்ட மாதிரி ப்ரீடிங்க்கு தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ப்ரீடிங் பண்ணாலே போகிறோம் அப்படின்ற மாதிரி. ட்ரைனிங் பண்ணால் நம்மளுக்கு அதனால் குட்டிலேருந்து அதை வளர்த்தா தான் நாய்க்கு இருக்கும். நம்ம வந்து அடல்ட்டாக தானே எடுக்கிறோம், நம்மளுக்கு அந்த அவசியம் இல்லை. சில நாய்ங்க நம்ம சொல்கிறது மட்டும் கேட்குதுங்க, அது எங்களுக்கு போதும். இப்போ உள்ளே போனால் உள்ளே போதுங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் கேட்குதுங்க, அதே புரிஞ்சுக்கும். நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்குமோ அதே சொல்கிறது புரிஞ்சுக்கும். இப்போ வெளியாளுங்க சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. யார் கூட்ட இருந்து பார்த்துக்கிறோம் அதெல்லாம் தெரிஞ்சோம். இப்போ வந்து பார்த்தா கூட சைலண்ட்டாக தான் பார்க்க தான் ரொம்ப ஜெயிஜென்ட்டுக்காரங்க பார்க்க. இது ரொம்ப பயந்த கேரக்டர் தான் சுபாவம். ரொம்ப பயந்த ஃபீலிங் தான் இது. ஃப்ரெண்ட்லினா ஆளுங்கிட்ட மோஸ்ட்லி பழகவே பழகாது. நம்ம போக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக எடுத்து பழகும். பார்த்திங்கன்னா ஆளுங்கிட்டே இது போகவே போகாது. அது கூட ஆளுங்கிட்ட போவோம், விளாடுவோம், இது அந்த மாதிரி கூட பண்ண. எல்லாருமே ஆளுங்களுக்கு பயப்படுது, ஓவராக பயந்து இருக்கும். சில நாயங்க ரஃப் கேரக்டர் வரும், சிலது பயந்து அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ வந்து ட்ரைனிங் வந்து உங்ககிட்ட பர்சனலாக இதுமாதிரி எங்கள் நாங்கள் டாக் வச்சுருக்கோம், நாங்கள் இதுமாதிரி ட்ரைனிங் பண்ணுறோம், உங்ககிட்ட நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பண்ணலாம். ட்ரைனிங்லாம் ஆளுங்க இருக்காங்க, பண்ணலாம். சந்துருவேன் ட்ரைனிங் மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி நம்ம எல்லாமே இப்போ போர்டிங்கு, நாயை நல்லா பார்த்துக்க முடியல, அதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு நானே பண்ணுறேன். நெயில் கட் பண்ணுறது, அந்த ட்ரிம் பண்ணுறது, அது அப்புறம் சின்ன சின்ன ஃபால்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் நானே ரெடி பண்ணுவேன், வீட்டில் வச்சு ரெடி பண்ணுவேன். நாய்களை பற்றி கொஞ்சம் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிது, அது பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் எல்லா டாகும் பண்ணுறோம், நான் பண்ணாத டாகு. நம்ம எல்லா டாகும் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமோ எல்லாம் தன் பண்ணுறோம். நம்ம கான்டாக்ட் அது லிஸ்ட் அதிகம், இன்னும் ரெடி பண்ண முடியுமோ பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. இது பார்த்திங்கன்னா அது டாபர்மேன். இது இதோட பேர் வந்து ஜான். இது நான் ஃபஸ்ட்டு டாக் இன்ட்ரெஸ்ட் வரணும்னா இதுதான் மெயின் ரீசன், காரணமே. நான் பார்த்திங்கன்னா நாட்டு நாய் வளர்த்துன்னு இருந்தேன். ஒரு 2 டாக் வளர்த்துன்னு இருந்தபோது அதில் ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு டாக் மட்டும்தான் வீட்டில் என்ன பண்ணி நான் கொஞ்சம் நாள் வளர்த்துன்னு இருந்தேன். அது குட்டியில் ஒரு 2 மாதம் குட்டி வரையும் நான் வளர்த்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் இறந்துச்சு. அந்த டாக் இறக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என் டாக் இறந்துச்சு அப்படின்ற நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் வீட்டில் சொல்லி, ஏன்னா காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு வசதி கிடையாது, அப்புறம் வீட்டில் சொல்லி என்னால் டாக் இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறமா தான் எனக்கு இந்த நாய் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களே எடுத்துகிட்டு போய்ட்டு எனக்கு அந்த என் பிறந்தநாள் கிஃப்ட் பண்ணி அந்த டாக் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இது வர வர தான் எனக்கு ரொம்ப டாக் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து, சரி நம்மளால் வேலைக்கும் போய் எதுவும் பண்ண முடியல, வீட்டில் வச்சபடி டாக் ரெடி பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு தான். அப்புறம் சரி நம்ம எதுவுமே சொன்னாங்க, கிணல் மாரி வச்சு ஆரம்பிங்க, நல்லா கொஞ்சம் வரும் அப்படி இப்படின்னாங்க. சரி அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்லா சப்போர்ட் பண்ணி அப்புறமா தான் கொஞ்சம் நல்லா கிணல் மாரி வச்சு நல்லா பெரிய ஃபார்ம் மாரி பண்ணி வச்சுருக்கேன். இவன் நல்லா டெவலப் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் இது வாடகை வீட்டிலே இந்த டாக் வச்சுருந்தோம்னா, இன்னும் சொந்த வீடு இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக பண்ணிவிடும். இதுக்கு ஒரு 6 வயசு ஆகுது. அதுக்கு 6 வயசு ஆகுது. டேட்டோலாம் போட்டு வச்சுருக்கோம். இதுதான் கொஞ்சம் எப்படி தனி தம்பி மாதிரி. அது இது இல்லைனா இருக்க மாட்டேன், நான் இல்லைனா இது இருக்காது. இதுதான் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸான டாக் மட்டும்தான். இது ஒரு ஆபத்துலேருந்து கூட என்னை காப்பாற்றிருக்குது. ஒரு பாம்பு வீட்டுக்கு வரும்போது கூட அந்த பாம்பு கிட்ட போராடி என்னை காப்பாற்றிருக்குது அந்த டாக். இது சும்மாலாம் சொல்ல முடியாது. கார்டிங்லாம் எனக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. இது உயிரை கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றும் போது டாகுனா எதுக்குனா இருக்குன்ட்டு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சிது. நான் எந்த டாகை விற்றாலும் இந்த டாகை விற்க மாட்டேன். என் வீட்டிலே தம்பி மாரி வீட்டிலே இருந்துட்டு போய்டும். இப்போ வந்து சின்ன பசங்க அவங்ககிட்டலாம் வந்து எப்படி இப்போ டாபர்மேனால மோஸ்ட்லி வந்து அக்ரெசிவ் டாக். அக்ரெசிவ் தான் அதுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம வீட்டு ஆளுங்கிட்ட எப்படி இப்போ பழகும்? நம்ம வீட்டு ஆளுங்கிட்ட எல்லார்கிட்டையும் நார்மலாக தான் இருக்கும். இப்போ நீங்களே வரும் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் உங்களுக்கு குழச்சிட்டு இருந்தது. அப்புறம் போக போக கொஞ்சம் நம்ம வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆள் இல்லாத டைமில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஆள் வந்து நான் அமைதியாக இருக்குன்னு சொன்னேன்னா அது புரிஞ்சுக்கும், இவங்க நம்மளை பார்க்க தான் வந்திருக்காங்க, அந்த மாதிரி புரிஞ்சுக்குது. ஆமாம், நம்ம ட்ரெயின் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினே பண்ணல. நம்ம ஒரு 2 மாதம் மேலே தான் இது ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். சரி, வீட்டில் வச்சு இது ட்ரெயின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலான்ற போது தான் இது கொஞ்சம் ட்ரெயினுக்கு அடங்குச்சு. கொஞ்சம் பிஸ்கட் பாக்கெட் வச்சுட்டு இருக்கும் போது இதெல்லாம் வேறு லெவலில் கொஞ்சம் கேட்பான். சொல்கிற பஸ்லாம் நல்லா கேட்பான். சிட்டுனா சிட் பண்ணோம், ரோல் பண்ணோம், ரன்னிங் போவோம், கடிக்கும், எல்லாம் சொல்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா பக்காவாக கேட்கும். இப்போ ப்ரோ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், நம்ம சாப்பாடு இல்லாத வேலை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு வச்சுட்டு போயிடுறோம். சான்ஸே இல்லை, தொடக்கூடாது. நம்ம ட்ரெயின் படுத்தோடு தான் சான்ஸே இல்லை, தொடக்கூடாது. அது தட்டு வைக்கிறதுக்கும் நம்ம தட்டில் வைக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. சான்ஸ் தொடர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், நான் சாப்பிட பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம். இது சான்ஸே கிடையாது. வச்சுட்டு எங்கே வேணால் போய்ட்டு ஃபோனே பேசிட்டு கூட வரலாம். இது அவன் சாப்பாடு மேலே கையை வைக்காது. தட்டுக்கு வெளியே இருக்கிறது வேணால் அதுக்கு கை வைக்கிறது தவிர தட்டுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே தொடக்கூடாது. நம்ம சாப்பிட்டுக்கும் போது நோண்டு எதுவுமே டிஸ்டர்பே சொல்லாது. இதுவே எல்லா டாக்கும் பேர் தான் நார்மலாக தான் இருக்குது மெயின்டெனன்ஸ். ஏன்னா ஒன்று வாரத்துக்கு ஒரு வாட்டி பீப் வைக்கணும், சிக்கனு, அந்தமாரி கொஞ்சம் ஃபுட்டு நல்லா ஹெவியாக வச்சு இதுக்கும் போன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாரி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோ. இது கொஞ்சம் ரன்னிங் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹெவி பவராக கொடுத்து தான் இதுக்குலாம் இருக்கணும். டேனுக்கு பொறுத்தவரை ரன்னிங் ஹெவியாக ஓடக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக நடக்க மட்டும் தான் வைக்கணும். இதுக்கு ரன்னிங் கொஞ்சம் ஹெவியாக ஓட வச்சு நீச்சல் கொஞ்சம் நல்லா ஹெவியாக கொடுத்தீங்கன்னா நல்லா போன் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். இது பார்த்திங்கன்னா இதுவும் டாபர்மேன் தான். நம்ம அது பார்த்ததுக்கும் அந்த டாபர்மேன் பார்த்ததுக்கும் அது நார்மல் குவாலிட்டி டாபர்மேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷோ லைனர் டாபர்மேன். இதுங்களா டாபர்மேனில் நம்ம எதுக்கு ஒரு சில டாபர்மேன்லாம் 10 ரூபா சொல்கிறாங்க, சில பேர்லாம் கொஞ்சம் 20 ரூபா 30 ரூபா அது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஷோ டாக்குக்கும் கொஞ்சம் நார்மல் டாக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு பேத்திடுது. நார்மல் டாக்கை பார்க்கும்போது அது எதுவுமே கொஞ்சம் குவாலிட்டி எல்லாம் கம்மியாக இருந்தது. இது நிற்கிற ஸ்டாண்டிங்கு, இது கொஞ்சம் இது பார்க்குற லுக்கு, கொஞ்சம் நிற்கிறதுலாம் கொஞ்சம் ஷோ டாக்குது. இது ஒரு ஒரிஜினல் ஷோ டாக்குது. இது கொஞ்சம் 2 காருமே கிராப் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு கார் மட்டும் நிற்கலை, இது நின்றுடுச்சுன்னா இது கிராப்பே பண்ணி ஷோவே பண்ணியிருக்கலாம். அதை வச்சு ஸோ அந்த ஒரு சின்ன ஃபால்ட்டு தான், இது மட்டும் கிராப்பிங் நிற்கலை. ஒரு சில டாக்கு நிற்காது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் டாக்கு ஒரு சில காது டெம்பராக நிற்குது, ஒரு சில காது நிற்கலை. இது மட்டும் 2 காது நின்று அதை ஷோவே பண்ணியிருக்கலாம். அதனால தான் நம்ம ஷோ இது பண்ணலை. ஆமாம், அது தனியாக கொஞ்சம் ரன்னிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம 4 காலம் வேலை செய்கிற மாதிரி ரன்னிங் கொடுக்கணும். அது ஒரு ரன்னிங் பண்ணும்போதே அது டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. 4 காலமே வாக்கில் இருக்க மாரி நடக்கும் ஷோவுக்கு. அதுமாதிரி அது சொல்கிறதுலாம் நாங்கள் கேட்கணும். ரஃப் கேரட்லாம் இருக்கக்கூடாது. இது இதோட நார்மலாக கிட்ட நிற்கிது. ஜட்ஜிங் இருப்பாங்க, ஜட்ஜிங்கிட்ட கொடுப்பாங்க டாக். ஜட்ஜிங் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் இது கேட்கணும். அவங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்போ அவங்க பார்த்தா ஷோவில் கொஞ்சம் வின் பண்ணுவாங்க. நம்ம பாட்டில் வின் பண்ணுன்னா கொஞ்சம் நல்ல மவுஸ் தான். இதை நான் ஷோ பண்ணலான்னா இந்த டாக் எடுத்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போயே கொஞ்சம் தெரிய கொஞ்சம் ஒரு 100 பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிதுன்னா இப்போ அவன் கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம்னா கொஞ்சம் உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளை பற்றி பேசுவாங்க. இப்போ சென்னையில் அதுமாரி அஜித்னு ஒருத்தர் வச்சுட்ருக்காங்க, கொஞ்சம் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இது நான் ஷோ பண்ணதாக எடுத்தது. இதுக்கு காது பட்ட கிராப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு மட்டும் தான் ஷோ பண்ணல. சரி, அது மேட்டிங் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இதுவும் வீட்டில் வச்சுக்கணுன்ட்டு. இப்போ அந்த டாக் எதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா கத்திட்டு இருக்குன்னா மேலும் கொஞ்சம் அது இது வீட்டில் இருக்குன்றது தான். அதனால கொஞ்சம் கத்திட்டு இருக்கு. இல்லைன்னா அதுவும் பயங்கரமாக கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து கொஞ்சம் நிற்கும். மேலே பொறுத்தவரை அதான் அடக்க முடியாது கேரக்டர். ஃபீமேல் பொறுத்தவரையும் நல்லா ஃப்ரெண்ட்லி, இதான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி எல்லாம். ஃபீமேலுக்கு பொறுத்தவரையும் மேல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவ்ங்க. சில டாக்லாம் நம்ம கிட்ட சேர்த்துக்காது, ஓனர் தவிர கிட்ட சேர்த்துக்காது. ஃபீமேலுக்குலாம் நம்ம நாய்களை பார்த்தாலே புரிஞ்சுக்கும். சிலதை வந்து நம்ம கேட்டால் கொஞ்சம் வந்து இப்போ எப்படி ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லி கேரக்டர் தான். எல்லாருக்கிட்டையும் க்ளோஸாக பழகும். சில ஃபீமேலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ரஃப் கேரக்டர். ஆளுங்க ஓனரை மட்டும் தான் பக்கத்தில் சேர்த்துக்கணுன்ற மாரி இருக்கும். மேல் பொறுத்தவரை எல்லாம் கொஞ்சம் ரஃப் கேரக்டர் வரும். 2 3 தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி கேரக்டருங்க வரும். அது கொஞ்சம் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது பார்த்திங்கன்னா லேப். இது நம்மளுக்கு எங்கே அடல்ட் எந்த லேபும் செட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தான் குட்டிலேருந்தே வளர்க்கலான்ட்டு இது மட்டும் குட்டியில் வாங்கினது. இது நிறைய பேர் ரொம்ப விரும்புகிற ஒரே டாக் இது மட்டும்தான். லேப் மட்டும்தான் நல்லா ஃப்ரெண்ட்லி டாக் இதுங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பழங்குற டாக் இது மட்டும்தான். அதனால நிறைய பேர் லேப் வேணும் நிறைய பேர் லேப் மட்டும் தான் விரும்புவாங்க அதிக பேர். இதுக்கு மார்க்கெட்டிங் எப்போயுமே இருக்குது. லேபுக்கு பொறுத்தவரை மவுஸ் இருக்குது. லேபு பொறுத்தவரை டாக் மேனுங்க அக்ரேசிவ்ன்ட்டு அதை வாங்க மாட்டாங்க. ராட்டும் அக்ரேசிவ்ன்ட்டு வாங்க மாட்டாங்க. லேபு பொறுத்தவரை நல்லா ஃப்ரெண்ட்லி கேரக்டர். கிரேடன் வந்ததும் ஃப்ரெண்ட்லி கேரக்டர் தான். ஆனால் அதுவும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு அதை வாங்க மாட்டாங்க. தவிர லேப் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர். கிரேடனும் ஃப்ரெண்ட்லி கேரக்டர் தான், ரெண்டும் எடுக்கலாம். ஆனால் இன்னும் ஒன்று சில வீட்டில் ஒரு கிரேடன் வச்சுக்க முடியாது. எல்லா வீட்டிலும் வச்சுக்கிது பார்த்தா ஒரே ஒரு லேப் மட்டும் வச்சுக்கலாம். சில பேர் என்ன அவங்க லேப் எதுவும் எடுக்க மாட்டாங்கன்னா இது ரொம்ப முடி ஓவர் கொட்டும், ஏர் ஃபால்ட் ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில வெயிலெல்லாம் ரொம்ப அதிகமாக முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு அதனால தான் நிறைய பேர் லேபுக்கு சும்மா கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. மற்றபடிலாம் கொஞ்சம் லேப் கொஞ்சம் நல்லா மார்க்கெட்டிங் பேஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தாக்கா லேபு கோல்டன் ரெட்ரீவர் இருக்குல்ல ப்ரோ, இதுக்கு அதுக்கு அது என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? அது கொஞ்சம் முடி தான், நல்லா முடி நல்லா கொச்சு கொச்சுன்னு இருக்கிறது, நல்லா கொஞ்சம் ஏர் நல்லா கொட்டிருக்கு ரெட்ரீவர் கோல்டன் ரெட்ரீவர். இது லேபுக்கும் பொறுத்தவரைக்கும் முடியெலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டுத்துக்கும். ஆனால் ரெண்டும் ஒரே டாக்கு தான், ரெண்டு லேப் தான் எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டுத்துக்கு பொறுத்த வரைக்கும். ரெட்ரீவருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, இதுக்கும் லேபுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸ்டார்டிங் எனக்கே தெரியாது அதெல்லாம், ரெண்டுமே லேபு தான், ரெண்டுமே ரெட்ரீவர் தான் அப்படி இப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ போக போக தான் அதுக்கு தெரிஞ்சுது இது ரெட்ரீவர் இது லேபு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. சில பேருக்கு இருக்காங்க ரெட்ரீவரும் லேபு மேட் பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரெட்ரீவர்னால் லேப் மட்டும் தான் மேட் பண்ணணும், இந்தமாரி ஒரு ஜாதி லாய் மட்டும் தான் மேட் பண்ணணும். தெரியாதவங்களாம் நிறைய பேர் ஏமாந்துறாங்க. ப்ரீடர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்லா விசாரிச்சு கேட்டு பண்ணால் பண்ணலாம். அதான் குவாலிட்டி பொறுத்து பார்த்தீங்கன்னா லேபு கிராஸ் ப்ரீட் எடுக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் நிறையா பேர் முக்கால்வாசி டாங்கு கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேர் கிராஸ் ப்ரீட் தான் எடுக்கிறாங்க. நீ தான் சொல்கிறாங்க இப்போ ரெட்ரீவரையும் லேபும் கிராஸ் பண்ணிடுறாங்க. கிராஸ் பண்ணிட்டு இப்போ அதை விற்க முடியாது அவங்களால. சின்ன வயசு என்ன பண்ணிடுறாங்க, விற்றே ஆகணுன்ற சூழ்நிலை 10 ரூபா 8 ரூபா 5 ரூபா அந்த ரேட்டில் கூட கொடுத்துட்றாங்க. வளர்க்க வளர்க்க தான் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒன்றுக்கு முடி அதிகமாக வந்துடும், ஒன்றுக்கு முடியே வளராது. இந்த கிராஸு மூஞ்சி மாற்றம், இந்த கூஸ் மூஞ்சிக்கு நிறையா நீட்டாக வந்துடும், டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் போயிடும். அது பொறுத்த வரைக்கும்னா அதுமாரி மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரைஸ் கம்மி பண்ணுறாங்க. லேபில் வந்து மினிமம் குவாலிட்டி எவ்வளோ ப்ரைஸ்னால் 15 ரூபா நல்ல பப்பி எடுக்கலாம், ஒரு 20 ரூபாலாம் இன்னும் டாப் பப்பி எடுக்கலாம். இதெல்லாம் 25 ரூபா நான் கேராக வர வச்ச பப்பி, எனக்குன்னு வளர்க்கணும், 25 ரூபா போனால் காசு போனால் போகுதுன்ட்டு எனக்குன்னு நான் வளர்த்தாகணும், என் பேர் 4 பேர் சொல்லணும். இப்போ இது விற்க ஆரம்பித்தா கூட அவன் கிட்டேருந்து எடுத்துருக்கோம் இதை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுன்ன மாரி இதை நான் வளர்த்தேன். இப்போ இது எடுத்து நான் மேட் பண்ணி கொஞ்சம் ஷோ டாக் மேலே தான் மேட் பண்ணுவேன். இது பேப்பர்லாம் இருக்குது, ஷோ டாக் மேலே மேட் பண்ணி விற்கிறேன்னா அப்போ இது என்ன ப்ரைஸுக்கு போகும், அது வின் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா லுக்கு அதிகமாக இருக்குது, இது அப்பமா ஷோ பண்ணியிருக்கு. இது விற்கும் போது அதை என்ன பண்ணுவோம், நல்லா ஷோ டாக் கொஞ்சம் விற்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா மார்க்கெட்டிங் எடுப்போம். நார்மலாக குட்டி 10 ரூபாய்க்கும் 30 ரூபா குட்டி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய கொஞ்சம் காசு பார்க்காம எடுத்தோன்னா நல்லா கொஞ்சம் நல்லா பணம் கொடுத்து எடுக்கலாம். டாகுங்க இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. லேப் போட்டு எல்லாமே பிங்க் நோஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பூனை கண்ணுன்னுவாங்க, அதெல்லாம் சில பேர் ஏமாறுறது தான். நார்மலாக டாக்னா டாக் கால் கை பார்க்கணும், கோணையானா இருக்கான்ட்டு. அப்புறம் மேல் போட்டு நிறையா கொஞ்சம் செக் பண்ணுறது இருக்குது, அதை எடுக்கணுன்றதுக்கு ஃபீமேல் கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணுறது இருக்குது. இப்போ எப்படி ப்ரோ அது கண்டுபிடிக்குது லேப் வந்து இது நல்ல ஒரு பிரீடு வளர்க்க தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம குட்டியில் போய் வாங்குகிறோம், அதான் மோஸ்ட்லி நீங்கள் மேல் ஃபீமேல் ஃபோட்டோ நேரில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஃபோட்டோவோட நேரில் கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா எடுத்து கொஞ்சம் நல்லது, பெஸ்ட்டு. நேரில் போய் அப்பா அம்மாவே நேரில் பார்த்து குட்டி எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கு தான் வந்திருக்கோம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதை எடுத்திங்கனாலே அதுவே போதும். நம்ம கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா தரவாக செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்பா அம்மா நேரில் பார்த்துட்டோம், அது எங்கேருந்து இருக்குது, எங்கே எப்போ எத்தனை நாள் குட்டி எல்லாம் கொஞ்சம் நேரில் பார்த்து கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சாலே போதும். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. டாக் கெனல் எங்கே இருக்குது அது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், உங்கள் காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து டாக் எங்கன்னா வாங்கினா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் நீங்களே சொல்கிறேன் ப்ரோ. என் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 6383667683. ஓகே கைஸ், இதை வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.